கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆதியாகமம் 18 அதிகாரம் 13-15 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாமை அழைத்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமும் சாராளும் காத்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆபிரகாமுக்கு 99 வயது, சாராளுக்கு 89 வயது. ஏறக்குறைய ஆபிரகாமுடைய சரீர நிலைமை என்பது ஒரு செத்த நிலைமையாகவும், சாராளுடைய கற்பம் செத்து போன நிலைமையாகவும் காணப்படுகிறது. இந்த நிலையில தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார், மூவராய் வெளிப்படுகிறார். ஆபிரகாம் அவர்களை அழைத்து உபசரிக்கிறான். இப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை கேட்கிறார், சாராள் எங்கே? அவள் கூடாரத்துக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு உற்பவ கால திட்டத்திலே வருவேன், சாராள் கையிலே ஒரு குமாரன் இருப்பான் என்று. அப்பொழுது சாராள் வீட்டிற்குள் இருந்து நகைத்தாள், சிரித்தாள். இந்த கிழவிக்கு இனி ஒரு பிள்ளையா? ஆமே. நாமும் பல நேரத்தில் இப்படி நகைப்பதுண்டு. ஆமேன். ஒரு காலத்தில் அந்த காரியத்தை குறித்து அழுதுருப்போம், பிற்பாடு அதை குறித்து நகைத்திருப்போம். ஆமேன். நாங்கள் எத்தனை தடவை இதை கேட்டாச்சு, எத்தனை முறை கேட்டாச்சு. ஆமேன். நாங்கள் கேட்காத வாக்குத்தத்தமா? பல நேரத்தில் நமக்கு சிரிப்பு வருவது அது வேதனையின் வெளிப்பாடு தான். இங்கே சாராள் நகைத்தது ஒரு வேதனையின் வெளிப்பாடு. ஆமே. ஆனால் கர்த்தர் இதை கவனித்தார். கவனித்து ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார், அவள் நகைப்பானே, அவள் நகைக்கிறாள். அவையே நகைத்து இப்படி சொல்லுற அப்படின்னு. இதை கேட்டதும் சாராள் பயந்து, இல்லை, நான் நகைக்கவில்லை என்று சொல்லுகிறாள். உடனே கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நீ நகைத்தாய், நீ நகைத்தாய். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தைகளிலிருந்து ஒன்றை மட்டும் கர்த்தர் நம்மிடத்தில் சொல்ல விரும்புகிறார். என்னவென்றால், சில பலவீன வெளிப்பாடுகள் நம்மில் உண்டாகும். ஆமென். அதை கர்த்தரிடத்தில் நாம் மறைக்கக்கூடாது. சாராள் நகைத்தது கர்த்தருக்கு தெரியும். அவள் நகைத்ததுனால கர்த்தர் அந்த இடத்துல அவளை பனிஷ் பண்ணலை. ஆனால் கர்த்தருக்கு வேதனை உண்டாக்குகிற இன்னொரு காரியத்தை அவள் செய்தாள். என்னவென்றால், அவள் செய்யவே இல்லை, நான் அப்படி செய்யவே இல்லை என்று சொல்லி மறைத்து விட்டாள். தேவனிடத்தில் ஒன்றையும் மறைக்கக்கூடாது. தேவனுக்கு தெரியும். நாம் மறைத்தாலும் தேவனுக்கு தெரியும். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லிவிட வேண்டும். நான் தேவனுக்கு என்னை மறைக்காமல் இருக்கு மட்டும், நான் தேவனுடைய நிழலில் இருக்கிறேன், நான் தேவனுக்கு சமீபமாக இருக்கிறேன். இதை மறந்துவிடக்கூடாது. இங்கே பாருங்கள், சாராள் இல்லை என்று மீண்டும் மீண்டும் மறுதளித்த போது 16 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு போனார்கள், சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களுடனே கூட போய் வழி அனுப்பிவிட்டான். ஆண்டவர் சாராள்கிட்ட சொல்றாங்க, நீ நகைத்த. அவ சொல்ற, இல்லை, நான் நகைக்கல. ஆண்டவர் சொல்றாங்க, இல்லை, நீ நகைத்த. ஆண்டவர் சொல்லும்போது அவள் திருப்பி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே கர்த்தர் என்ன செய்தார்னா, விடமிட்டு புறப்பட்டு போகிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, நாம் ஒரு காரியத்தை தேவனிடத்தில் மறைக்கும் போது, ஆமேன், அது நமக்கும் தேவனுக்கும் இடையே ஆமேன் டிஸ்டன்ஸை உண்டாக்குது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவரிடத்தில் உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள். யாக்கோபு ஈசாக்கின் இடத்துல தான் யார் என்பதை மறைத்தான். கர்த்தர் ஈசாக்கை பார்த்து கேட்குற, உன் பேர் என்ன? அந்த இடத்துல யாக்கோபு மறைத்திருப்பான் என்றால், தன் தகப்பனிடத்தில் மறைத்தது போல கர்த்தரிடத்தில் மறைத்திருப்பான் என்றால், அவன் கடைசி வரைக்கும் யாக்கோபாக தான் இருந்திருப்பான். அவன் உள்ளதை உள்ளதென்று சொல்லும்போது கர்த்தர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார். அந்த இஸ்ரவேலை யெஷூரனாய் மாற்றினார். உன்னை அவரிடத்திலே மறைக்காதே. உன் நிலையையும் உன் உள்ளத்தில் இருப்பதையும் மறைக்காதே. வெளிப்படுத்து. ஆமென். கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார்.